வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிகே நந்தவனம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அத்தி செடியை ப்ரூம் பண்ணி எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் அத்தி செடியை ஒரு 7 மாதமாக வளர்த்துட்டு வரேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலைகள்லாம் நல்ல திரட்சியாக வளர்ந்துருக்கு. அது மட்டும் காய்களெல்லாம் நல்ல பிக் சைஸில் கிடச்சிருக்கு நமக்கு. நான் வந்து இதை 40 லிட்டர் ப்ளூ ட்ரம்பில் தான் வச்சு வளர்த்துட்டு வரேன். இதில் நான் எப்படி காயை வந்து அலோவ் பண்ணியிருக்கேன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி அலோவ் பண்ணியிருக்கேன்னா, 1.5 அடி அளவுக்கு நான் எந்த பிஞ்சுகளையும் அலோவ் பண்ணலை. அது வந்ததெல்லாம் பிஞ்சுகளெல்லாம் கிள்ளி செடிக்கே போட்டுட்டேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால ஸ்டெம் நமக்கு நல்ல திரட்சியாக இருக்கும். அப்படி திரட்சியாக இருக்கிறதுனால நல்ல சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்கு கிடைக்கும். செடி வந்து ரொம்ப வருஷம் வளர்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம வந்து டிப் ஆஃப் த பிளான்ட்டை இப்போ கட் பண்ண போகிறோம், நுனியை கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பால் வடியும். அந்த மாதிரி பால் வடிகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பசுஞ்சாணம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் மண் நம்மளுடைய தண்ணியில் நினச்சி உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம கட் பண்ண இடத்துல வச்சு அழுத்தி விட்டுட்டோன்னா அந்த மாதிரி பால்லாம் வந்து டிஸ்சார்ஜ் வெளியே ஏறாது. ஸோ அப்படி ஏறாமல் இருக்கிறதுனால நம்ம செடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியே போகாது. அப்படி போகாது இருப்பதுனால நமக்கு வந்து செடி வந்து காய்கள் வந்து நல்ல பெருசு பெருசாக கிடைக்கும். மற்றும் அந்த இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெருசாகவே கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரூம் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கும். நிறைய பிரான்ச் கிடைக்கும் பொழுது நிறைய காய்கள் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் நம்மளுடைய பிளான்ட்டில் இருந்து. ஸோ பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிளான்ட்லேருந்து. நீங்களும் இது போல் செடிகளை உங்களுடைய வீட்டில் வளர்த்து பயன்பெற்றுக்கோங்க. இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எஸ்டிகே நந்தவனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.